ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேட்ரஷர். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், அதாவது சோயா கட்லெட். நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ், ரெண்டு பொட்டேட்டோ, இதில் புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூணு கொத்தமல்லி தூள், சில்லி பவுடர், சாட் மசாலா. இந்த சோயா இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த கப்புக்கு 2 கப் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 3 to 5 minutes கொதிக்க வைக்கணும். இந்த சோயாவோட பாக்கெட்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க டைமிங், எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணுன்ட்டு. இது பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இதை பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இது கொஞ்சம் சாஃப்டான அப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கோல் தண்ணியில் போட்டு அந்த மாதிரி வச்சிடலாம். இப்போது எக்ஸஸ் வாட்டர்லாம் இருக்கும்ல, அது இந்த மாதிரி கையால் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தினப்புறம் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேவையில்லாத தண்ணியெலாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த சோயா வந்து நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் நல்லா கொஞ்சம், அப்போ தான் கட்லெட் பண்ணி ஈஸியாக இருக்கும். அரைச்செடுத்தாச்சு, இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி புதினா இருக்குல்ல, இது கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம்லாம் ஓரளவுக்கு நல்லா தனித்தனியாக மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம கொஞ்சம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை அழகாக கட்லெட்டுக்கு பசைகிறமாதிரி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் பசையிறப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக வரும், அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்போ அந்த கிராக் வராமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் தண்ணி அந்த கடலை மாவு பைண்ட் ஆகிறதுக்கு ஆட் பண்ணி அப்புறம் பசைஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக மைதா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மைதா. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மைதா நல்லா தின்னாக கரைச்சிக்கிறேன் நான். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கட்லெட் மிக்சரை இந்த மாதிரி கையில் நல்லா ஒரு ரெண்டியாக பிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒற்று மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். இது அழகாக ஷேப்பாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மைதா இருக்குல்ல, அந்த இதில் போடணும். இந்த பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க மைதா இதில் போடணும். இது வந்து நான் ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அது போடலாம், அப்படி இல்லைனா இந்த ஓட்ஸ் போட்டு பண்ணுங்கள். டேஸ்ட் மாறவே மாறாது, அதே டேஸ்ட் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஓட்ஸெல்லாம் நம்ம கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இந்த மாதிரி அழகாக கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா கட்லெட்டையும் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நான் 1 கப் ஃபுல்லாக சோயா எடுத்திருந்தேன், அதே மாதிரி 2 பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். எனக்கு இது வந்து ஒரு 6 கட்லெட் கிட்ட வந்துச்சு. நீங்கள் இந்த ஓட்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறீங்களா, இந்த ஓட்ஸ் எல்லாம் கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த ஓட்ஸ்லாம் நல்லா கோட் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் என்ன சூடானப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் இதில் போட்டு எடுத்துடலாம். அண்ட் வந்து ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், தூக்கி வச்சிடாதீங்க. தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கரைஞ்சிரும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம. நீங்கள் இதை வந்து நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஷாலோ ஃப்ரை இதனாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதான், நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லா சைடுமே இதே மாதிரி ஈக்குவலாக ஃப்ரை ஆகிருக்கணும். அவ்வளோதான். இதோ நம்மளோட சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் என்ன குக்கிங் தவிர டெக்னாலஜி ஆர்ட் பற்றின வீடியோஸும் நிறைய இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.